ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், நாங்கள் செத்த பிறகு தானே வந்துட்டோம்னு சொல்லணும். பூமியில் இருக்கும்போது சொல்கிறேன் ராஜ்யத்துக்கு வந்துட்டோன்றான். அப்போ என்ன அர்த்தம்? பரலோகத்துக்குள்ள வந்துட்டோன்னு சொல்லலை, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டான். என்ன சொல்லுவார்? ரட்சிக்கப்பட்டுட்டீனா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். பெரியவன் ஒருவனும் இல்லை, அவன் இருக்கிறதுல தி பெஸ்ட், மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் வேர்ல்டு. சிலுவைக்கு முன்னாடி அடுத்து சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் யோவான்ஸ் நானை விட பெரியவன். கையத்தட்டாத கையத்தட்டக்கூடாது, புரியுதா? பரலோகத்தில் சிறியவன் யோவானோட பெரியவன் சொல்ல, சிலுவைக்கு பின்னாடி வராம பாருங்க. ஒருத்தன் இயேசுவே ஆண்டவர்ன்றான், ரட்சிக்கப்பட்டான், இயேசு நீதி அப்படியே அவனுக்கு வந்துருச்சு. இப்போ சொல்றாரு, யோவான்சன் பெரிய தியாகசீலன், பூமியில பிறந்த எவனும் யோவான்சன் ஈக்குவல் கிடையாது. அவன் பூமியில பிறந்தவன்லே பெரியவன், ஆனால் என்னுடைய நீதியை வாங்குகிற சிறியவன் யோவானை விட பெரியவன். எவ்வளவு பெரிய மேட்ரு! அதான் ராஜ்யத்தில் இருக்க நம்மளாம் ரொம்ப பாக்கியவான்களுங்க. ஆமென். இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரி, ராஜ்யத்துக்குள்ள வருவது என்றால் என்ன சொல்லுங்க? ரட்சிக்கப்படுவது. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. ராஜ்யத்துக்குள் வருவது என்றால் என்ன? ரட்சிக்கப்படுவது. அதனாலதான் கொலோசேயர் 1:13 இவ்விதமாய் பேசுகிறார். வாசிங்க, பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றார் வாசிங்க. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். அப்படின்னா இதை எழுதும்போது பரலோகத்தில் இருந்தாரா பவுல், பூலோகத்தில் இருந்தாரா? ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், நாங்கள் செத்த பிறகு தானே வந்துட்டோம்னு சொல்லணும். பூமியில் இருக்கும்போது சொல்கிறேன் ராஜ்யத்துக்கு வந்துட்டோன்றான். அப்போ என்ன அர்த்தம்? பரலோகத்துக்குள்ள வந்துட்டோன்னு சொல்லலை, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டான். என்ன சொல்லுவார்? ரட்சிக்கப்பட்டுட்டீனா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன்னு அர்த்தம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு என்னமா அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்காங்க, ரட்சிக்கப்படுவது என்பதற்கு இன்னொரு பேர் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் வருவது. ஓகேயா? இப்ப ரட்சிக்கப்படுகிறதுக்கு இன்னொரு பேர் என்ன? பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர்றது. சீஷர்களுக்கு இது தெளிவா தெரியும். ரட்சிக்கப்படுறதுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர்றதுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது அப்படின்னு இயேசு சொன்ன உடனே சீசல் கேட்கிற, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அவனுக்கு தெரியும், என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு இயேசு சொன்னவன், அப்படியானால் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார் அப்படிதான் கேட்டிருக்கணும். யார் ரட்சிக்கப்படுவார் கேட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ரட்சிக்கப்படுறதா என் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர்றது. ஹல்லேலூயா. சோ இயேசு என்ன சொன்னாரு? இப்படி சொல்றேன், பணக்காரர்கள் பரலோகத்தில் நுழைவது அரிதுன்னு பேசல, பணக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் வருவது அரிதுன்னு. இதை எப்படி போடலாம்னா, பணக்காரர்கள் ரட்சிக்கப்படுவது அரிது அப்படின்னு. பணக்காரன் அவ்வளவு சீக்கிரத்தில் இயேசு எதுக்கு, இயேசு எதுக்கு அப்படின்னு சொல்லுவான். நீ ஒரு ஏழைகிட்ட போய் சொல்லலாம், நீ இயேசு ஏற்றுக்கப்பா, உன் கஷ்டம் எல்லாம் தீரும் சொல்லலாம். அவன் என்ன செய்வான்? சரிங்க சார், ஏத்துக்கிறேன்றான். பணக்காரன் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த வியாதி சுகமாகும்னு சொல்லும்போது அவன் என்ன செய்யறான்? ரட்சிக்க போறான். பணக்காரர்கள் இந்த ரட்சிப்புக்குள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம் உண்டாரு, ஏன்னா அவனுக்கு எல்லாமே இருக்குல்ல. அதனால பவுல் எழுதுறாரு, அழைக்க நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதுறாரு, உங்களில் பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிரபுக்களே இல்லைன்னு சொல்லலை, பிரபுக்கள் ரொம்ப பேர் கிடையாது, வந்தவன் ஃபுல்லா அந்த நொந்து போனவங்களா தான் அந்த
ஆமா, ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு உலகம் முழுவதும் இந்த ஊழியத்தை கடன் பெற்றவர். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம், இப்ப கர்த்தர் சொன்ன பாருங்க, பணக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவது அரிது. அவர் சொன்னாரு, பணக்காரங்க, இன்னைக்கு பாதியில் முடிக்கிறேன், மீதி அடுத்த வாரம் தொடங்குறேன். பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர்றது தான் கஷ்டம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்தவன் பணக்காரனாகிறது ஈஸி. கைத்தறி. ஆமா, ரிவர்ஸ் ஆர்டர்.